வணக்கம், வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கொஜ்ஜு வெரைட்டி. அதாவது என்ன சொல்கிறதுனா, காரக்குழம்புன்னு சொல்லலாம், நாங்கள் கொஜ்ஜுன்னு சொல்லுவோம். இது வந்து கத்திரிக்காய், பாகற்காய் இதெல்லாம் போட்டு கொஜ்ஜு செய்யலாம், இல்லை பீர்க்கங்காய் இதெல்லாம் கிடச்சிதுன்னா கொஜ்ஜு செய்யலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது கொஜ்ஜு பொடி. கொஜ்ஜு பொடி வந்து என்னோடய மாமி இன்றைக்கி கொடுத்து அமிச்சிருந்தாங்க, நான் இதில் வந்து சேனலில் போட்டிருக்கேன். கொஜ்ஜு பொடி என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படின்னா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், வரமிளகாய், பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் பெருங்காய கட்டி இல்லை பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2-3 கொத்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் ஒரு 1.5 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இந்த மாதிரி கொஜ்ஜு, வத்தக்குழம்பு, காரக்குழம்புலாம் செய்யும்போது நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக இருந்தால் ஒரு 5-6 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் ஒரு 4 கத்திரிக்காய் நீளவாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நான் இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃப்ளேவருக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணி வாஷ் பண்ணி வடிகட்டி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். கலர் மாறுது பார்த்தீங்களா, ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ நம்ம ஸோ ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டு கத்திரிக்காயை நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதிலே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா அந்த கொஜ்ஜு பொடி காட்டினோம் இல்லையா, அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் அது கலந்துட்டால் நம்மளோட கத்திரிக்காய் கொஜ்ஜு தயாராகிடும். நம்ம இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா கொதி வரட்டும். இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம அந்த கொஜ்ஜு பவுடரை கரைச்சி வச்சுருக்கோம், இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிடலாம். நல்லா திக்காகிட்டு வருது, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கொஜ்ஜு ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டியாச்சு. ஸோ நம்மளோட கத்திரிக்காய் கொஜ்ஜு ரெடி. ஸோ நம்மளோட கத்திரிக்காய் கொஜ்ஜு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் கொஜ்ஜு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மீரா ரமேஷ் கிச்சனுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஆவி பறக்க நம்மளோட கொஜ்ஜு ரெடி. தேங்க்யூ.